என் பேர் இளஞ்செழியன். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சுங்கைப்பட்டாணி கிடாவில். என்னுடைய தாய் தகப்பனார் இருவருமே தமிழ் பள்ளி ஆசிரியர்கள். அந்த காலகட்டத்தில் வந்து 1970களில் தமிழ் பள்ளிக்கு வந்து குறிப்பாக இந்த ஆசிரியர்களே தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்பாத ஒரு சூழல் நிலவி வந்தது. ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய தம்பி தங்கை இருவருமே தமிழ் பள்ளிக்கு அனுப்புனாங்க. சரஸ்வதி தமிழ் பள்ளியில் தான் என்னுடைய ஆரம்ப கல்வியை பெற்றேன். ஒவ்வொரு நாளும் அடிக்கடி எங்கிட்ட எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், இது மாதிரி தமிழ் பள்ளியில் படித்து நல்லா வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து சின்ன பிள்ளையிலேயே எங்கள்கிட்ட வைத்தார். 5ஆம் ஆண்டு வந்து ஒரு பரீட்சை வந்தது. அதில் வந்து நான் முழு எல்லா பாடத்துலையும் ஏ எடுக்கவில்லை. அதனால் ஒரு ஆண்டு என்னுடைய புகுமுக வகுப்பு செல்ல வேண்டியிருந்தது. இதன் விளைவாக எனது வயதுள்ள மாணவர்கள், அந்த தேசிய பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து ஒரு வருஷம் முன்னுக்கு போயிட்டாங்க. நான் வந்து பின்னால் போயிருந்தேன். ஒரு இழப்பாக தான் தோன்றியது. அது மட்டும் இல்லாமல் எதுக்குடா தமிழ் பள்ளியில் படித்தோம், இடைநிலை பள்ளியில் போனப்போ என்னுடைய ஆங்கிலம் கூட அவ்வளோ சரியாக வரலை, சரியாக பேச முடியாது, மற்ற மாணவர்கள் போல் என்னால் பேச முடியாத ஒரு சிக்கல் இருந்தது. ஏறக்குறைய எஸ்பிஎம்லாம் ஒழுங்காக தான் படித்து தேர்ச்சி அடைந்தேன். எனக்கு வந்து சிங்கப்பூருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. அதுக்கு முழு செலவையும் சிங்கப்பூர் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு எனக்கு கல்வி உதவி கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. அப்போ அங்கே போனது பொழுதும் இதே ஒரு சிக்கல் ஏற்படுது. கல்வி முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருந்த பொழுது எனக்கு வந்து எல்லாம் ஆங்கிலத்திலே படிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றத்தான் செய்தது. அப்போ இந்த காலகட்டத்தில் எதற்காக தமிழ் பள்ளியில் படித்தோம், தமிழ் ஒரு பாடமாக படித்திருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எனக்கு இருந்தது. 1999ஆம் ஆண்டு நான் வந்து அமெரிக்காவுக்கு அனைத்துலக அரசியல் படிக்க போயிருந்தேன். அப்போது என்னுடைய எண்ணம் எப்படின்னா, தமிழ் நீண்ட காலத்துக்கு நிலைக்காத என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த காலத்து அமெரிக்காவில் இருந்தேன். சரி, அமெரிக்காவிலே படிச்சிடலாம், அங்கே வந்து எப்பொழுதும் போல் அங்கேயே படித்து முடித்து விட்டு அங்கேயே பணியாற்றி விட்டு அங்கேயே தங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு அதிகமாக இருந்தது. ஒரு காலத்தில் வந்து எனக்கு என்னோடய படிப்புக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படும். எனக்கு வந்து கல்லூரியிலேருந்து பண உதவி கிடைத்தாலும் அது போதுமான அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பண உதவி தேவைப்பட்டது. அப்பொழுது என்னுடைய பல நண்பர்கள் இருந்தார்கள், அவர்களிடம் நான் கேட்டேன். இந்த உதவி வந்து கடன் உதவியை தான், அதாவது வங்கியில் வந்து கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்போ ஆனால் அதற்கு வந்து யாரோ ஒருத்தர் கரண்டோ ஒருத்தர் வேணும் கேட்டிருந்தேன். அங்கே உள்ள நண்பர்களோட நிறைய பேர் உதவி செய்யலை. கடைசியாக ஒருத்தர் ஆனந்த கிருஷ்ணன் என்பவர் தான் உதவி செஞ்சார். அவர் என்னுடைய பள்ளி தோழர் தான். ஆனால் அவரை நான் வந்து அதற்கு முன்பு ஒரே ஒரு முறை தான் சந்தித்திருந்தேன். 2வது முறை சந்திக்கும் போதே அவர்கிட்ட உதவி கேட்குறேன், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு பண நெருக்கடியாக இருக்குது, எனக்கு வந்து இந்த கடன் எடுக்கணும், அதுக்கு வந்து ஒருத்தர் கூட கையொப்பணும், கோ சைன் வேணும், கையொப்பிடணும் அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் வந்து சரின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கி கொடுத்துட்டார். எனக்கு இது ஒரு பெரிய ஒரு உறுத்தலாகவே இருந்தது. ஏன் வந்து அவர் எனக்கு உதவி செய்யணும், எனக்கும் அவருக்கும் உடல் தொடர்பு ஒரு இதற்கு முன்பு ஒரு முறை தான் சந்திச்சிருக்கோம். அப்போ எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரே தொடர்பு, அவர் தமிழர் நானும் தமிழன். அவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து மதுரையிலிருந்து வந்தவர், நான் மலேசியாவிலேருந்து வந்த தமிழன். எங்களுக்குள்ள ஒரு இணைப்பு பாலம் தான் எனக்கு வந்து அந்த நேரத்தில் கை கொடுத்தது. அப்போ அதன் வழியாக நான் ஒரு தமிழன் என்பதை என்னால் மறக்கவே முடியாத ஒரு அளவுக்கு அது என்னை பாதித்தது. எல்லாராக இருக்கலாம், நம்ம வந்து என்ன வேணால் மொழி பேசுகிறோம், மற்ற நட்பு இருக்குது, பலரோடு பல மாதங்களாக ஆண்டுகளாக பழகி இருக்கிறோம், ஆனால் அந்த உறவுகளெல்லாம் எனக்கு உதவவில்லை. எனக்கு உதவியது அந்த தமிழன் என்ற ஒரு அடையாளம் தான். எனக்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்ட நேரத்தில் எனக்கு கை கொடுத்தது இந்த அடையாளம். அதனால் அதிலிருந்து என்னை விடுவித்து கொள்ள முடியாத அளவுக்கு என்னை தமிழோடு பிணைத்து விட்டது. அப்போ தான் இந்த எண்ணம் மெல்ல மெல்ல தோன்ற தொடங்கியது. அதாவது தமிழ் நிலைப்பதும் நிலைக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தமிழர்கள் நாம் பேசும் மொழியில் தான் வந்து ஒரு உந்துதலை தருகிறது. அது நிலைக்குதோ இல்லையா அது 2வது விஷயம். எனக்கு வந்து தமிழ் முக்கியம் என்ற ஒரு உணர்வு எனக்கு மெல்ல மெல்ல தோன்றியது. என்னதான் ஆங்கிலம் படித்தாலும், என்னதான் ஆங்கிலத்தில் பேசினாலும் உரையாடினாலும் அதில் வந்து கிடைக்கும் திருப்தி வந்து அதை விட அதிகமான திருப்தி தமிழில் பேசும்போது, தமிழில் படிக்கும்போது எனக்கு கிடைப்பதை நான் மிக தெளிவாக உணர்ந்தேன். சரி, இப்போ நம்ம வந்து தமிழ் வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம முதல்ல தமிழ் பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது, சரி தமிழ் பள்ளிகள் வந்து நம்ம நிறைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏன் அதை போய் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் சரி அமெரிக்காவிலேருந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு மலேசியாவுக்கு வந்து எதா பார்ப்போம் அப்படின்னு 2002ஆம் ஆண்டு மலேசியா வந்தேன். வந்த ஒரு 2வது 3வது நாட்கள்லேயே எங்கள் மலேசியாவில் இருந்த நண்பர்கள்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டாங்க. திரு பசுபதி, ஆறுமுகம், சார்ல்ஸ் சந்தியாகோ, மனோகரன் இவர்கள்லாம் வந்து அவர்களோட நட்பு உடனே ஏற்பட்டது. அவர்கள் வந்து ஏதோ ஒரு அதாவது அறிவியல் கணிதம் இவ்விரண்டு பாடங்களும் தமிழில் தான் போதிக்கப்பட வேண்டும், ஆங்கிலத்தில் போதிக்கப்படுவதால் மாணவர்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டேன். 2003ஆம் ஆண்டு தமிழ் அறவாரியம் என்ற ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்ட போது, அந்த அமைப்பில் தொடக்கத்தில் நான் அந்த அமைப்பு உருவாவதற்கு சிந்தனை அடிப்படையில் நான் வந்து பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால்
2003 தான் அந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்டதும் என்னுடைய அப்பொழுது வந்து வெஸ்பாட் என்ற நிறுவனத்தில் நான் ஒரு மேலாளராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அந்த வேலையை முடித்துவிட்டு தமிழ் அறவாரியத்தில் ஒரு முழுநேர பணியாளராக இணைந்தேன். 2 ஆண்டுகளாக தமிழ் அறவாரியத்தில் முழுநேர பணியாளராக பல புதிய புதிய திட்டங்கள் நாம் மேற்கொண்டோம். அந்த நேரத்தில் மேல்தட்டு மக்களுடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, தமிழ் படித்து என்ன வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அப்போ கூட இருந்தது. தமிழ் பள்ளிகள் தேவையா, இதை மாணவர்களுக்கு போகிறதுனால அவர்கள் வந்து பின்னடைந்து விடுகிறார்கள் என்ற எண்ணமெல்லாம் மக்களிடம் இருக்க நான் பார்த்தேன். அதை மாற்ற வேண்டும், குறிப்பாக எல்லா நிலை மக்களிடம் தமிழ் பள்ளியானது இந்த மலேசிய சமூகத்திற்கு தேவை என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்திக்க தொடங்கினோம். அப்போ என்ன பார்த்தோம்னாக்கா, தாய்மொழி வழி கல்வியை கற்றால்தான் ஒரு மாணவன் சிறந்து விளங்குகிறான் என்பது மிக தெளிவாக பல ஆய்வுகள் காட்டின. குறிப்பாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு வந்து செய்யப்பட்டு அது மிக தெளிவாக காட்டியது. அதாவது ஒரு மாணவன் வந்து தனது முதல் மொழியில் பேசினாதான் படித்தாதான் நல்லா வருவான் அப்படின்ற ஒரு தெளிவு வந்தது. பிறகு யுனெஸ்கோ அறிக்கையும், 2003 வெளிவந்த யுனெஸ்கோ அறிக்கையும் அதையே தான் காட்டியது. இதை வைத்துக்கொண்டு பலரிடம் நாங்கள் வந்து பல விவாதங்கள் நடத்தினோம். அடிக்கடிக்கு தான் அம்மியை நவருன்னுவாங்களே, அதுபோல் மெல்ல மெல்ல இந்த எண்ணம் மக்களிடம் மாறுவதை நாங்கள் கண்டோம். அதாவது எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து தமிழர்கள் என்றால் உணர்ச்சி வசப்பட்டவர்கள், அந்த உணர்ச்சி நம்மகிட்ட இருக்கலாம். எப்படி அறிவார்ந்த விதத்தில் ஒரு வாதத்தை முன் வைக்கிறோம் என்பதை பொறுத்து தான் மற்றவர்களுடைய மனதை மாற்ற முடியும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றியது. அதைத்தான் ஏற ஓரளவுக்கு நிரூபித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2003 எதிர்நோக்கி கொண்டிருந்த மிக முக்கிய பிரச்சனைகளாக எனக்கு சில தோன்றின. அதில் முதல் வந்து இந்த விடுபட்ட மாணவர்கள், இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த மாணவரும் விடுபடலாகாது என்ற ஒரு திட்டத்தை, அதாவது நோ சைல்ட் லெஃப்ட் பிஹைண்ட் என்ற ஒரு திட்டத்தை 2003 தொடக்கினோம். அதற்கு நல்ல ஆதரவு கிடைத்தது. அடுத்ததாக நாங்கள் படித்தது, என்னுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது, நான் வந்து எப்பொழுதுமே ஆங்கிலம் வந்து எனக்கு ஒரு சிக்கலாக இருந்தது. தமிழ் பள்ளியில் படித்துவிட்டு இடைநிலை பள்ளிக்கு போகும்போது ஆங்கிலம் வந்து ஒரு சிக்கலாக இருந்தது. அந்த சிக்கலை வந்து இதே போல சிக்கல் மற்ற மாணவர்களுக்கு இருக்கும் என்ற எண்ணம் இருந்தது. அதனால் இவர்களையெல்லாம் ஒரு 21 ஆங்கிலத்தில் மூழ்கடித்து அந்த ஆங்கிலம் பேசும் திறமையை கொடுத்தால் என்ன என்ற எண்ணத்தில் ஒரு புதிய ஒரு திட்டத்தை, 21 டோட்டல் இமர்ஷன் கேம் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்தோம். அதற்கும் நல்ல ஆதரவு, நல்ல நிதி தருவதற்கு பலர் முன்வந்தனர். அதன் வழியாக அந்த 2 2003 வெற்றிகரமாக முன்னெடுக்க முடிந்தது. இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டு மென்மேலும் இன்னும் பெரிய அளவில் நாங்கள் நடத்தினோம். இது மட்டுமல்லாமல் அறிவியல் சிந்தனை நம்ம சமூகத்திற்கு தேவை, அதுவும் குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களிடம் விதைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் யங் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரர், இளம் அறிவியல் விரும்பிகள் என்ற ஒரு புதிய திட்டத்தை உண்டாக்கினோம். அந்த திட்டத்தின் வழியாக மாணவர்களை வந்து புசா சயின்ஸ் நகர் அறிவியல் கூடம் ஒன்று இருக்கிறது கோலாலம்பூர், அந்த கூடத்திற்கு அழைத்து சென்று என்னென்ன காட்சி பொருட்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் வந்து காண்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் என்பது படித்து புரிந்து கொள்வதல்ல, செய்து புரிந்து கொள்வது, செய்ய வேண்டும், அறிவியல் வந்து செஞ்சு பார்க்கணும், அதுதான் வந்து அறிவியல், அது உண்மைதான் நிலைக்கும் என்ற எண்ணத்தில் இந்த திட்டம் வந்து மேம்படுத்தப்பட்டது. இது மட்டுமில்லாமல் வாசிக்கும் திட்டம் வேண்டும் என்று மாணவர்களிலிருந்து நூலகங்களுக்கு அழைத்து சென்றோம். ரீட் என்ற ஒரு திட்டம், அது வந்து பெரிய ஒரு வெற்றியை தரவில்லை, எங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை, ஆனால் இந்த அறிவியல் திட்டம் நல்ல வெற்றியை தந்தது. இவையெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து சீன பள்ளிகளுக்கு வந்து நம்ம டாங் ஜியாவோங் என்ற ஒரு வாரிய குழுவின் ஒரு அமைப்பாக ஒன்று அமைந்து இருக்கிறது. இது போல தமிழுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணம் தமிழ் அறவாரிய உறுப்பினரத்தில் தோன்றியது. அப்போ அதற்காகத்தான் வந்து வாரியத்தை நமது தமிழ் பள்ளிகளில் அமைத்தால் சிறப்பாக இருக்குமோ, அமைத்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றியது. விளைவாக அந்த ஆண்டு முதற்கொண்டு ஒவ்வொரு தமிழ் பள்ளி வாரியம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்பட தொடங்கினோம். 2005 முதல் முதலாக ராசாக் தமிழ் பள்ளியில் பள்ளி வாரியம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து பல பள்ளி வாரியங்கள் அமைத்து இருக்கிறோம். அதை அடுத்த ஆண்டு அறிவியல் விழா என்ற ஒரு புதிய திட்டத்தையும் அறிமுகம், அந்த ஆரம்பத்தில் வந்து இளம் அறிவியல் விரும்பிகள் என்ற ஒரு திட்டம் இருந்தது, அதை வந்து இன்னும் விரிவுபடுத்தி அறிவியல் விழா என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். அது வந்து காலப்போக்கில் மிகப்பெரிய ஒரு திட்டமாக உருவெடுத்தது. இப்படி பல திட்டங்கள் அதன் பிறகு நாங்கள் வந்து ஒன்றொன்னா, அதாவது ஒரு திட்டத்தை எடுத்து சோதித்து பார்ப்போம், சரியாக வந்தால் அதை மேம்படுத்துவோம், இல்லாவிட்டால் அதை விட்டுட்டு வேற ஒரு திட்டத்துக்கு போவதாக புதிய புதிய திட்டங்கள் நாங்கள் கண்டுபிடித்த வண்ணம் இருந்தோம். அதில் வந்து ஒரு திட்டம் வந்து பெற்றோர்கள் பாஸ் என்ற ஒரு திட்டம், பெற்றோர்களும் மாணவர்களின் வெற்றியை உறுதி செய்யலாம் என்ற ஒரு திட்டம், இது வந்து இன்னும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இது தவிர்த்து சிஎல்எம்டிஎஸ், அதாவது பள்ளி மேலாளர் வாரியம் மட்டும் இல்லாமல் ஒரு நிலம் வந்து பள்ளிக்கே உரிமையாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை வந்து நிலத்தை அளந்து அந்த பள்ளியை வந்து எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் மாற்றுவது போன்ற திட்டங்களெல்லாம் வகுத்து பல விஷயங்கள் செய்திருக்கிறோம். அதன் விளைவாக வந்து வெற்றிகள் எடுத்துக்கொண்டாக்கா, இப்போ 2012 மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் அவர்கள் 6 புதிய தமிழ் பள்ளிகளை அறிவித்தார். அதற்கு வந்து முழுக்க முழுக்க அதை அடிப்படை வேலை செய்தது தமிழ் அறவாரியம். அவங்க செய்யலைனாக்கா எந்த பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது, எங்கே அமைக்க வேண்டும் என்ற தகவல் அவருக்கு தெரிந்திருக்காது. இப்படி பல அடிப்படை வேலைகளை பின்னாலிருந்து தமிழ் அறவாரியம் அந்த 2003 முதற்கொண்டு செய்து வருகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2003
ஒரு எதிர்ப்பாகத்தான், அரசாங்க கொள்கையை எதிர்க்கும் ஒரு அமைப்பாகத்தான் தமிழ் அறவாரியம் உருவானது. ஆனால் 2008 பிறகு 2007 வந்து இன்ட்ராப் வெடித்தது. அதன் பிறகு 2008 பிறகு பல விஷயங்கள் செய்ததன் விளைவாக அரசாங்கம் தமிழ் அறவாரியத்தை தனது பல திட்டங்களில் ஈடுபடுத்தி கொள்ள தொடங்கியது. அதனால் தமிழ் அறவாரியத்தால் பல விதமான விதத்தில் அரசியல் கொள்கையை வந்து நிர்ணயிக்கும், அதாவது கொள்கைக்கு உதவி செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக உருவெடுத்திருக்கிறது. 2005 இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது மலேசியாவில் உள்ள ஒரு பணக்காரில் ஒருத்தர் திரு ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய அமைப்பான மலேசியன் கம்யூனிட்டி அண்ட் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு மலேசிய சமூக கல்வி அறவாரியம் என்ற ஒரு அமைப்பில் என்னை வந்து அழைத்து அதில் செயல் திட்ட தலைவராக என்னை நியமித்தார்கள். அப்போ 2005 முதற்கொண்டு அடுத்த 7 அங்கு நான் பணியாற்றினேன். அந்த காலகட்டத்தில் பல தமிழ் சார்ந்த அமைப்புகளுடனும் குறிப்பாக தமிழ் அறவாரியத்துக்கும் நாங்கள் எங்களால் வந்து நேரடியாக நிதி உதவி தர முடிந்தது. இதன் வழியாக வந்து நாம் வந்து அரசாங்கத்தோடும் எங்களால் வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தது. எப்படி நாம் புதிய புதிய திட்டங்களை உருவாக்கலாம், எப்படி தமிழ் பள்ளிகள் எதிர்நோக்கும் சிக்கல்களை களைவது எப்படி, இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் விதத்தில் நாங்கள் பல விதத்தில் அரசாங்கத்தை அணுகினோம். அதற்கெல்லாம் வந்து இந்த மலேசியன் கம்யூனிட்டி அண்ட் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் கிடைத்த அந்த நேரத்தில் உள்ள பணி வந்து எனக்கு உதவியாக இருந்தது. 2010 பொமாண்டு என்ற ஒரு அரசு அமைப்பில் எனக்கு கொஞ்ச நாள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அதன் வழியாக பாலர் பள்ளிகளை, தமிழ் பள்ளி முதற்கொண்டு எல்லா பள்ளிகளில் உள்ள பாலர் பள்ளிகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை வகுக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து முதல்ல கணினியை பயன்படுத்தினது எனக்கு ஒரு 12 இருக்கும். அப்போ தான் வந்து முதல்ல ஆப்பிள் டு ஜேசி என்ற ஒரு கணினியை பயன்படுத்த தொடங்கினேன். பள்ளிக்கூடத்துலேயே சொல்லித்தந்தாங்க. ஆனால் அப்போ பயன்படுத்தியிருந்தாலும் ப்ரோக்ராமிங்லாம் ஓரளவு செய்திருந்தாலும் தொடர்ந்து நான் வந்து கணினியில் எனக்கு ஈடுபாடு இருந்ததில்லை. ஈடுபாடுன்ற வாய்ப்பு அதை நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனாலும் நான் வந்து அமெரிக்காவில் படித்து விட்டு மலேசியாவில் வரணும் அப்படின்ற நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தமிழில் எழுதுவதற்கு எனக்கு வந்து கொஞ்சம் தேவை ஏற்பட்டது. தமிழில் எழுதி மக்களுக்கு என்னுடைய கருத்துக்களை வந்து தமிழில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்படி வரும்போது எங்கே ஒரு மென்பொருள் கிடைக்கும் அப்படின்லாம் தேடி பார்த்தேன். அப்போ தான் வந்து என்னுடைய நண்பர் திரு முகுந்தராஜ் அவர்களோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவர் தான் வந்து ஈ கலப்பை என்ற ஒரு மென்பொருளை அப்போ தான் அவர் புதுசாக கண்டுபிடித்திருந்தார். அப்பொழுது திரு பாலா பிள்ளை என்பவர் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைத்து இந்த மாதிரி எறும்புகள் என்ற ஒரு புதிய ஒரு திட்டத்தையும் அறிவித்திருந்தார். அவர்களோடு இணைந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்பொழுது தான் தோன்றியது. ஆனாலும் எதுவும் ஒன்றும் செய்யலை. அமெரிக்காவில் இருக்கும்போது நான் ஒன்றும் செய்யலை. நிறைய எழுதி கொண்டிருந்தேன். ஒரு வலைத்தளத்தை, வெட்டி பேச்சு என்ற ஒரு வலைத்தளத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக என்னுடைய பொதுவாக அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தேன். அப்போ மலேசியாவுக்கு 2002 வந்த பிறகு என்ன செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து ஒரு புதிய சிந்தனை தோன்றியது. அப்போ தான் இந்த மொசிலா என்ற ஒரு மென்பொருளை தமிழாக்கினால் என்ன, அது வந்து ஆங்கிலத்தில் கொடுக்கப்படும் ஒரு மென்பொருளாக, அதாவது அதான் வந்து மிக முக்கியமான ஒரு மென்பொருள், திரவுற்று மென்பொருள், கட்டற்ற மென்பொருளில் வந்து முதல்ல வெளியிடப்பட்ட ஒரு மென்பொருள் இந்த மொசிலா உலாவி ப்ரௌசர். அதை வந்து தமிழ் படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து முகுந்தராஜோட கேட்டேன் செய்யலாமா அப்படின்னு. அவரும் சரி செய்யலாம் அப்படின்னாரு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மென்பொருளை வந்து தமிழ் படுத்தினோம். அப்போ வந்து எனக்கு தெரிந்தவரை அதுதான் வந்து உலகின் முதலாவது கட்டற்ற மென்பொருள், தமிழ்படுத்தப்பட்ட கட்டற்ற மென்பொருள்னு நான் நினைக்கிறேன். அது வந்து 2002 ஏற்கனவே செய்து 2003 தொடக்கத்திலே ஏற்கனவே செய்து முடித்து விட்டோம். இருந்தாலும் வெளியிடுறதா இல்லையா, அதில் வந்து நிறைய குறைகள்லாம் இருந்தது. அது வெளியிடுறதா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து இன்னொன்று வந்தது, அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் என்ற ஒரு புதிய ஒரு மென்பொருள், அதாவது அலுவலக தொகுப்பு. அது எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கிறது போல் ஓப்பன் ஆஃபீஸ் ஒரு அலுவலக தொகுப்பும் அந்த நேரத்தில் வந்தது. அதற்கும் நாங்கள் இருவரும் முன்னெடுத்து செல்லலாம், அதையும் தமிழ் படுத்தலாம் என்ற எண்ணத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கு தலைவர்களாக எங்களை பதிவு செய்து கொண்டோம். பிறகு தமிழகத்தில் உள்ள ஒரு அமைப்போடு சேர்ந்து இந்த 2 மென்பொருட்களையும் நல்ல விதத்தில் தமிழாக்கி 2004 குறுவட்டாக வெளியிட்டோம். மலாயா பல்கலைக்கழகத்தில் தான் இந்த ரெண்டையும் வெளியிட்டோம். பிறகு வந்து என்னுடைய அதுக்கு வந்து நல்ல ஒரு நான் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை. ஏன்னா நான் நினச்சேன் 3000 குறுவட்டுகளை வெளியிட்டோம், அது எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே எதுவும் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் எதுவும் நடக்கலை. அதனால் வந்து அவ்வளோவா எனக்கும் கொஞ்சம் நாளாக விட்டுட்டேன். பிறகு 2006 சரி என்ன செய்யலாம் அப்படின்னு மறுபடியும் அப்பப்போ செய்யலாம்னு நினைக்கும்போது புதிய ஒரு அகராதி திறக்கலாமே, எப்படி ஆங்கிலத்தில் வந்து சொல் பிறை திருத்தி இருக்கோ அதே போல் தமிழ்லையும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு சொற்பிழை திருத்தியை செய்ய தொடங்கிடும். ஆனால் அந்த நேரத்தில் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காரணத்தினால் எங்களுடைய முயற்சி ஓரளவுக்கு தான் வந்தது. அதோட அப்புறம் நின்று போயிடுச்சு. அதை அப்படியே விட்டுட்டோம். விட்டுட்டு பிறகு 2010 அதை வந்து மீண்டும் தொடங்கும்போது ஓப்பன் ஆஃபீஸ் லிப்ரோ ஆஃபீஸாக மாறி இருந்தது. அதற்கு வந்து சொற்பிழை திருத்தியை நாங்கள் 2011 செய்து முடித்தோம். அதன் பிறகு
2012 இலக்கணப்பிழை திருத்தி ஒன்றையும் லாங்குவேஜ் டூல் என்ற ஒரு புதிய ஒரு மென்பொருள் வழியாக செய்து தமிழ் இலக்கணப்பிழை திருத்தி ஒன்றையும் செய்து முடிச்சிருக்கேன். அது வந்து ஏற்குரிய நானும் திரு இளந்தமிழ் அவர்களோடு சேர்ந்து செஞ்ச ஒரு முயற்சி. இப்போ உள்ள நம்ம கல்வியை பார்த்தோம்னா நம்மளோட குழந்தைகள்லாம் நம்ம குழந்தைகள் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்க வந்து யாரோடு போட்டிடுறாங்க, அவங்க வந்து தங்கள் எதிர்காலத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் இந்த உலகளாவிய உலகமயமாக்கப்பட்ட சூழலில் அவர்கள் அனைவரும் வெளிநாடுகளில் இருக்கும் மாணவர்களோடு தான் போட்டி போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கா இப்போ உள்ளவங்க வந்து இங்கே கல்வி கற்றுக்கொள்பவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, இல்லை அவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, அதே போல் வெளிநாட்டில் படிக்கிறாங்க, மலேசியாவில் வந்து வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப போக்குவரத்து வளர்ச்சினால் இந்த பல மாற்றங்களை பார்க்கிறோம். அப்போ தமிழ் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த நாட்டுக்கு மட்டும் தயார்படுத்தி கொள்ளாமல் வெளிநாடுகளிலும் கூட வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாரோடையும் போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ நம்ம மாணவர்கள் வந்து எப்படி தயார்படுத்தப்பட வேண்டுமானால் எதிர்காலத்தில் பார்த்தா வெளிநாட்டில் படிக்கிறாங்களே, இப்போ வந்து டென்மார்க்லேயோ இல்லை அமெரிக்காலேயோ இல்லை சுவிட்சர்லாண்ட்லேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ இந்த நாடுகளில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த ஒரு அவர்கள் பெறும் கல்வியை விட சிறந்த கல்வியை தமிழ் பள்ளிகள் கொடுக்க முடியுமா என்பது தான் நம் முன் நிற்கும் சவாலாக நான் பார்க்கிறேன். நம்ம பிள்ளைங்களாம் வந்து எளிய எடுக்கிறான் அப்படின்றது முக்கியமில்லை, எடுக்கிறான் சரி, ஆனால் அந்த வெளிநாட்டில் படிக்கிற பையனோட சிறப்பாக இருக்கிறானா இல்லையா என்பது தான் கேள்வி. அந்த அளவுக்கு நமது தமிழ் பள்ளிகள் உயர்ந்திருக்கிறவா இல்லையா என்பது முன் நிற்கும் ஒரு சவால். அது வந்து எனக்கு ஒன்றும் திருப்திகரமாக இல்லை என்பது நான் கருதுகிறேன். அதாவது கடந்த ஒரு 10 பார்க்கிறோம், கடந்த 10-20 தமிழ் பள்ளிகள் மிக அபரீத வளர்ச்சியை அடைந்திருக்கின்றன. இப்போ எப்படி இருக்குன்னாக்கா தமிழ் பள்ளிகளுக்கும் சீன பள்ளிகளுக்கும் மலாய் பள்ளிகளுக்கும் உள்ள இடைவெளி அடைவு நிலை இடைவெளி மிக மிக குறைவாக இருக்கிறது. சில வேளைகளில் தமிழ் பள்ளி மாணவர்கள் சீன பள்ளி மாணவர்களே சிறப்பாக தங்கள் தேர்வுகளில் புள்ளிகள் பெறுகின்றனர். தமிழ் பள்ளிகள் எவ்வளவோ தூரம் வந்துருச்சு, அவர்களை விட சிறப்பாகவும் விளங்குகிறது. ஆனால் இது போதாது, ஏனென்றால் அவர்கள் இங்கே உள்ள உள்நாட்டில் மட்டும் போட்டியிட்டால் பார்த்தாது, வெளிநாட்டில் உள்ள மாணவர்களோடையும் போட்டியிடணும். எந்த அளவுக்கு நமது மாணவர்கள் சிங்கப்பூரில் உள்ள மாணவர்களை விட சிறப்பாக செய்கிறாங்க என்பது தான் கேள்வி. அந்த அளவுக்கு நாம் தயார்படுத்துகிறோமா, அந்த அளவுக்கு நமது பாடத்திட்டம் இருக்கிறது, அந்த அளவுக்கு நமது ஆசிரியர்கள் பயிற்சி பெற்று இருக்கிறார்களா, திறன்மிக்கவர்களாக இருக்கிறார்களா என்பதெல்லாம் நமக்கு வந்து கேட்க வேண்டிய கேள்வி. அதனால் நம்ம என்ன பார்க்குறேன், தமிழ் பள்ளியில் உள்ள குறைகளை மட்டும் பார்க்காமல் தமிழ் பள்ளியில் வந்து குறை நிறை இரண்டுமே இருக்கிறது. இந்த குறைகளை எப்படியெல்லாம் களைந்தால் எப்படி வந்து நாம் வந்து இன்னும் முன்னுக்கு போகலாம் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோமானால் தெளிவு பிறக்கலாம். எப்போ சில வேளையில் வந்து நம்ம வந்து தமிழ் பள்ளியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதெல்லாம் முடியாது. குறைகள் இருக்கின்றன, நிறைகள் நிறையவே இருக்கின்றன. அந்த குறைகளை வந்து அறிவார்ந்த முறையில் அணுகணும். தமிழ் பள்ளிகள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றனால் அதுக்கு காரணம் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்கள் தான். அவர்கள் மனது வைக்காவிட்டால், அவர்கள் உழைப்பு இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கவே முடியாது. வெளியில் இப்போ தமிழ் அறிவாரியமும் சரி இல்லை மற்ற பொது அமைப்புகளும் சரி எல்லாருமே வந்து அவர்களுக்கு உறுதுணையாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவர்களை மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் வந்து ஏன்னா அவர்கள் தான் வந்து ஒரு மாணவரோடு ஒவ்வொரு நாளும் 5 இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அதுக்கு அவங்க செய்கிறதுக்கு அடுத்து ஒரு புறப்பாட நடவடிக்கையாக தான் நம்ம வந்து அதிகபட்சமாக செய்கிறோம். மற்றவர்கள்லாம் வந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அவர்களுக்கு ஊண்டுகோலாகவும் முடிஞ்சவரை தூண்டுகோலாகவும் கூட இருக்கலாம், இருந்தால் தான் தமிழ் பள்ளிகள் தொடர்ந்து வளரும் என்று நான் நம்புகிறேன். எதை செய்கிறோம் என்பதை விட எதற்காக செய்கிறோம் என்பது மிக முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதற்காக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எதற்காக செய்கிறோம் என்பது நாம் அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் செய்யும் காரியங்கள் நாம் முழுக்க முழுக்க நம்ம ஈடுபடுத்தி கொண்டோமானால் அதில் ஓரளவுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் பார்த்தவரை எதையுமே வந்து தொடர்ந்து செய்தால்தான் வெற்றி கிடைக்கிறது. உடனே கிடச்சி உடனே போட்டதும் உடனே அதாவது பயிர் இட்டதுமே அறுவடை செய்ய முடியாது, அதுக்கு வந்து ஒரு காலம் ஆகும். அப்போ அந்த காலத்தை வந்து காத்திருக்க வேண்டும், அதற்கான பொறுமை வேணும். சில வேளைகள் ஏதாவது சிக்கல் வரும், இடர்கள் வரும், அந்த இடர்களை தாண்டி நாம் வந்து அந்த அறுவடை செய்ய வேண்டி வரும். அப்போ இது வந்து கல்வியாக இருக்கலாம், இல்லை நாம் எடுக்கும் ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை ஒரு வியாபாரமாக இருக்கலாம். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வந்து உடனே வெற்றி அடையும் என்று நாம் நினைக்கக்கூடாது. பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்று படிச்சிருக்கோம். ஏன்னா சின்ன பையனுக்குமே எனக்கு புரியல, இது என்னடா அது பொறுத்தவன் பூமி ஆழ்வான், அதனால தான் தமிழெல்லாம் பின்னால் கிடக்கிறான், பொறுத்து 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 அப்படியே இருப்பான் இருக்குது. பிறகு நான் வந்து என்னுடைய 35 பிறகு முதலீடெல்லாம் பண்ண தொடங்கினேன், அதாவது பங்கு சந்தையில் வந்து முதலீடெல்லாம் செய்ய தொடங்கினேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு பொறுத்தவன் பூமி ஆழ்வான் ஏன் சரியாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பங்கு சந்தையில் போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறது பொறுமை. பொறுமை இல்லைன்னா பங்கு சந்தைக்கு போகவே கூடாது, ஏன்னா பணத்தை போட்டுட்டு காத்திருக்கணும். எப்போ வந்து ஏறும் இறங்கும் அது எப்போ ஏறும் இறங்கும்னு தெரியாது, ஆனால் கனியும் போது அப்போ வந்து பறிக்கிறது கூடிய அந்த காத்திருக்கும் தன்மை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குறைவானவங்களுக்கு தான் இருக்குது. அது வந்து இறங்கும் விழும்போது கூட விழும்போது பொறுமையாக இருக்கணும். ஒரு காலகட்டத்துக்கு போய் வாங்கணும், ஏறும்போது பொறுமையாக இருக்கணும், ஒரு காலகட்டத்துக்கு பிறகு விற்கணும். இந்த மாதிரி ஒரு பொறுமை வந்து எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை, அந்த வளர்த்து கொள்ள வேண்டும்.
அப்போ அப்போ தான் என்னுடைய பார்த்தது என்னென்னா, பொறுத்தவன் ஏன் பூமி ஆளக்கூடியும் அப்படின்னா, அதை வந்து பார்த்துருந்து எப்படி வந்து இந்த அந்த கொக்கு வந்து பொறுமையாக பார்த்துருந்து சரியாக அந்த மீன் வரும்போது கொத்தி எடுத்துக்கல, அது போல் பங்கு சந்தையை பொறுத்தவரை முக்கியமான பொருளியல் சார்ந்த எல்லா விஷயங்களும் அங்கே வந்து ஓரளவுக்கு நிர்ணயிக்கப்படுது. பங்கு சந்தையில் தான் நிறைய பணம் இருக்குது பாருங்களேன். அந்த விஷயத்தை பொறுத்தவரை பொறுமை மிக மிக முக்கியம், அது இல்லாட்டி கஷ்டம். அந்த விதத்தில் எல்லாருக்குமே நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உழைப்பை போட்டதும் உடனே பலன் கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் வந்து வந்து இந்த இந்த உடனே உடனுக்குடனே பணக்காரனாகிற விஷயம் இல்லை உடனுக்குடனே அறிவாளி ஆகணும் அப்படின்ற விஷயத்துலலாம் எனக்கு அறவே நம்பிக்கை கிடையாது. எதெல்லாம் வந்து உழைப்பு படாமல் நல்லது வருதோ அது எதுவும் கெட்டது அப்படின்னு நான் நம்புகிறேன். எது வந்து உழைச்சி நம்ம வந்து நம்ம உழைப்பின் விளைவாக இருந்தால்தான் அதில் உள்ள பலன் நம்மால் உணர முடியும் என்பது எனது தீராத நம்பிக்கை. இந்த உலகம் உள்ளளவும் அவருடைய பெயர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக அவர் அடைந்த அரும்பாடு என்பது சொல்லி மாளாதவை.